அடிக்கே திமுக தலைவர் ஸ்டாலின் கையில் எடுத்து தன்னுடைய கையால இருக்கக்கூடிய ஊழலுடைய மொத்த நாயகனாக ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஆ ராசாவை வச்சு எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியாரையும் எங்களுடைய தலைவி புரட்சித்திரை அம்மாவர்களையும் அதிகமாக விமர்சனம் பண்ணி கேவலமான விமர்சனம் பண்ணுகின்ற அந்த போக்கை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்ற உணர்வோடு உங்களை அழைத்திருக்கிறேன். சரி, அதே மாதிரி இந்த அதாவது வேளாண் சட்டத்துங்களுக்கு எதிராக போராட டெல்லியில் போராடும் விவசாயிகளிடம் முதலமைச்சர் போய் வந்து அதுக்கு உண்டான விளக்கங்களை கொடுக்க தைரியம் இருக்கான்னு சொல்லி ஸ்டாலின் கேட்கிறார். நேற்று ஸ்டாலின்ல ஒரு மனுஷனாங்க அவர், ஸ்டாலினுக்கு ஒரு அருகதையும் கிடையாது. எதையாவது முதலமைச்சர் எடப்பாடியார கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும், தூண்டி விடணும், பேசணுங்கிற எண்ணத்தை தவிர ஸ்டாலினுக்கு எந்த நல்ல உணர்வு நல்ல எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருந்துச்சுன்னா, கொரோனா பாதித்த நேரத்தில் மார்ச் 22 எங்கேயாவது போய் நலத்திட்டங்களை ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்துருப்பாரா, அரிசி கொடுத்துருப்பாரா, பருப்பு கொடுத்துருப்பாரா, பாதுகாத்துருப்பாரா, மாவட்டம் பூரா போய் மக்களை செஞ்சிருப்பாரா, தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களுக்கு போய் தனி ஆளாக நின்று கொரோனா பாதித்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு பணியை மேற்கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு தன்னை வருத்தி பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடியுடைய செயல்பாடு எங்கே? ஒரு ரூமுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இந்த அரசை குற்றம் சாட்டிக்கிட்டு புலப்பா வைத்துக்கிட்டு பிழைப்பு நடத்துகின்ற ஈனத்தனமான அரசியல் செய்கின்ற ஸ்டாலின் எங்கே? ஸ்டாலினுக்கு அருகதே கிடையாது. எங்கே உணர் இப்போ அங்கே ஆஸ்திரேலியாவிலிருந்து இருக்கிற மயிரை புடுங்கினாரா? அந்த மயிரை கொண்டு வந்து தலையில் நட்டு வச்சிருக்காரு. அவர் மயிரை பிடிங்கி டோப்பா மாட்டிருக்காரு. இந்த ஏழு மாதத்தில் வேற என்ன பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நீ சொல், நீ பேச வைக்கிற ஸ்டாலின் உன்னை ராசா வச்சு அந்த ராசாக்கு என்ன யோக்கியது இருக்கு? நான் கேட்கிற அந்த ஆ ராசாவை, உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் நீ எடப்பாடியை பற்றி பேச தகுதி உனக்கு என்ன இது இருக்கு? நீ சொல்ல கூலி தொழிலாளிலிருந்து இங்கே பழப்பு நாடி வந்தவன், இன்னைக்கு ஒரு சொத்து என்ன ஃபாரின் காரில் போற, இந்திய தயாரிப்பு காரில் கூட போக மாட்டேற, ஃபாரின் காரில் போற, இவ்வளவு சொத்து கொள்ளையடிச்ச கூட்டத்துக்கு தலைவன் நீ, தளபதி நீ, 2G வழக்கில் 176,000 கோடி கொள்ளையடிக்கு கொள்ளை போனது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் வச்சிருக்காரு ஆ ராசாவை கூடவும் கழக துணை போச்சல் கூட வச்சிருக்காரு? ஏன் வச்சிருக்காரு? அடிச்ச உள்ள முக்காசி பணத்தை வந்து பறிக்கடிச்சிருக்காப்புல ஆ ராசா, கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காப்புல, ஒரு 300 கோடி 500 கோடி ரூபாய்க்கு வேற பிரிச்சு கொடுத்துருக்காரு. ஸ்டாலினுக்கு 200 கோடி கொடுத்துருக்காரு, மீதி பணம் கூட பதுக்கி வச்சிருக்காரு ஆ ராசா. கேட்டா எடுக்க முடியல, இங்க எப்படி பிரச்சனை, அம்மனாவுக்கு பிரச்சனை, எடுக்க முடியல, கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் துட்டோட ஓடி போற சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதான உண்மை. ஊழலுக்கு மொத்த உருவமான கட்சி திமுக, அதிமுகவும் எங்கள் தலைவி புரட்சி தலைவி பேசக்கூடிய யோக்கியதை ராசாக்கு கிடையாது, இந்த ஸ்டாலினுக்கு கிடையாது, எந்த மயிர்பாடு கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து என் கூட நேரடியா வந்து கோட்டையில மோதுறதுக்கு தயாரானு முதலமைச்சர் எடப்பாடியார் என் கூப்பிட நான் வேற எங்க வந்து மோத, ஸ்டாலினோட மோதவா, ராஜாவோட மோதவா? பதில் சொல்லு. ஊழல் பண்டே இல்லையா? நீ சர்க்காரி கவுன்சில குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி தான் திமுக, விஞ்ஞான ரீதியாக குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி என்று, ஊழல் செய்த கட்சி என்று சர்க்காரி கவுன்சில தீர்ப்பு வழங்கப்பட்ட கட்சி தான திமுக, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி ஆட்சி தான திமுக ஆட்சி உண்டா இல்லையா? மறுக்கிறதுக்கு என்ன என்ன மயிர் இருக்கு யோக்கியது உனக்கு? ஸ்டாலினுக்கு என்ன யோக்கியது இருக்கு? பொறாமை எப்படியாவது மக்களை ஏமாத்தி, எப்படியாவது மக்கள்கிட்ட பொய்யச் சொல்லி எடப்பாடி ஆட்சியின் மீது இருக்கின்ற நல்ல நல்லெண்ணத்தை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றிடலாம், அப்புறப்படுத்திடலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். அவர் வீசுகின்ற அள்ளி வீசுகின்ற அவதூறுகளையும் புரட்சித்திரை அம்மாவின் மீது கலகப்படுத்துகின்ற கழகத்தையும் நாட்டு மக்கள் தேர்தலில் சரியான சம்பட்டடி கொடுத்து திமுக கட்சியை அடித்து கொடுப்பார்கள். அதிமுக கட்சியை வேணா வந்து பிஜேபி வந்து அடமானம் வச்சுக்கோங்க, ஆனா பட் வந்து தமிழ்நாடுல விவசாயிகளை வந்து அடமானம் வைக்காதீங்க. கேவலப்பட்ட கட்சி திமுக, வெட்டங்கட்ட கட்சி திமுக. எங்களை சொல்றாங்க நாங்க பிஜேபி கிட்ட யார்ட்டையும் அடமானம் கிடையாது. தன்மானம் உள்ள கட்சி அதிமுக, தண்டிகளாத கட்சி அதிமுக, உழைக்கின்ற வர்க்கத்திற்கு உறுதுணையா இருக்கின்ற கட்சி அதிமுக, பிழைப்புக்காக கட்சி நடத்துகின்ற கட்சி கிடையாது அதிமுக, பிழைப்புக்காக உழைக்கின்றவர்கள் கிடையாது நாங்க. உழைப்பை நம்பி உழைக்கின்ற மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக இயக்கம் நடத்துகின்ற கட்சி அதிமுக தலைவர்கள் நாங்கள். நீ என்ன செஞ்ச? 2G வழக்கில் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்ற கேட்டுங்க, 2G வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு நீ மந்திரிசியா இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தாலே கை செய்யப்பட்டு புடவையை பிடிச்சி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் இல்லையா? ஆராசாவை கொண்டு போனாலும் இல்லையா? ஜெயிலுக்கு போன பிற எப்படி? அதுக்கப்புறம் தயாநிதி கருணாநிதியுடைய மனைவி யாரு? தர்மாமா இல்லை, தயாளம்மா. தயாளம்மா மேலே வழக்கு போட்டு நேராக வந்து வீட்டில் வச்சு
கருணாநிதியை கீழே இறங்கி போச்சுட்டு மாநில சிபிஐ ரைடு பண்ணி விசாரணை பண்ணாங்களா இல்லையா? என்னடா ஏமாத்துற நீ? ஸ்டாலினுக்கு என்ன யோக்கியம் இருக்கு? என்ன யோக்கியம் இருக்கு? விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நீ தப்பி நீங்க உங்க அம்மாவை காரணம் காட்டி தப்பிச்சுக்கிட்டு இருக்க, உங்க அம்மாவுக்கு நினைவில்லைன்னு சொல்லி தப்பிச்சுட்டு இருக்க, நீ யோக்கியனா? உனக்கு சொத்து பட்டியல் போற வச்சுக்கிட்டு இருக்கோம். சாதி பச்சா கொலை வழக்கு இந்த ஆராசாக்கு என்ன அறிவு இருக்கு? என்ன யோக்கியம் இருக்கு? நீ உண்மையான யோக்கியனா? இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டை கேட்குறியே, இஸ்லாமியின் பாதுகாப்புன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு 50-60 வருஷ காலமாக இந்த நாட்டை ஏமாத்துறீங்களே, இஸ்லாமியர் ஓட்டுகளை வாங்குறிய திமுக, சாதி பச்சாவுடைய மரணத்துக்கு நியாயம் கொடுத்தியா? அவன் மனைவி நிற்கி, சாதி பச்சா மனைவி தெருவு நிற்குது, சாப்பாடு கஷ்டப்பட்டு தெருவு நிற்குது, சொத்தை கணக்கு முடிச்சு கொடுக்க மாட்டான், பங்கை பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த என்னது கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ், அது வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனி, அதில் போட்ட பணம் வந்து ராஜா பணங்க. இவனு உண்மையிலே வந்து சாதியை பற்றி சொந்த படத்தை போட்டுருந்தான், அந்த படத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் மிரட்டுறாங்க, ஆளை வச்சு மிரட்டுறாங்க. செத்தது எப்படி செத்தார் அவர்? டார்ச்சர், 2011 பொது தேர்தலுக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணி தான் சாதி பாச்சா இறந்தது. தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அண்ணா ரமேஷையும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து பிழைக்கிறவங்க, இவங்க அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்துக்களை பிழைக்கின்ற கட்சி திமுக. அண்ணாவின் கட்சிக்காரர் யாரும் அப்படி செய்ய மாட்டான், அண்ணாவின் தலைவர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. எடப்பாடியை பத்தி பேசுற யோக்கியதை உனக்கு என்ன இருக்கு? எடப்பாடி வந்து சாமானிய மக்களுடைய தலைவன், இன்றைக்கு எழுந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி, பாட்டாளி மக்களுடைய வளர்ச்சியாக, பாட்டாளி மக்களுடைய உயர்வாக, இதே துடிப்பாக இன்னைக்கு இருக்கிறார். எங்கே வெள்ளை வந்தாலும் புயல் வந்தாலும் ஓடி சென்று மக்கள் சந்திக்கின்ற முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார். அவருடைய புகழை கெடுப்பதற்காக திட்டமிட்டு ஒரு நாடகத்தை 10 நாட்களாக கடுமையாக எடப்பாடியை பேசுவது, எடப்பாடியார் பேசுகிறார் சொன்னால் அதில் நியாயம் இருக்கும். பச்சை தமிழன் காமராஜர் என்று ஆர் ராஜா சொல்கிறார். உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? ஆர் ராசா உனக்கு ரோசமே இல்லையா? பெருந்தலைவர் காமராஜருடைய இறப்பு நேரப்பட்ட நேரத்தில் இன்றைக்கு இருக்கின்ற எம்பி எஸ் பாலசுப்ரமணியம், என்ன பாலசுப்ரமணியம், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம், அவர் நம்ம திண்டிவனம் ராமமூர்த்தி, குமரி ஆனந்தம் போன்றவர்கள்லாம் போய் இதே கலைஞர் முதலமைச்சராக இருக்கார். உங்கள் அப்பன் ஸ்டாலினுடைய அப்பா முதலமைச்சர் போய் கேட்குறாங்க. எங்கே கேட்குறாங்க? அண்ணாவுடைய சதுக்கத்தில், அண்ணாவுடைய நினைவுமன்றத்து பக்கத்தில் அடக்கம் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னார் கலைஞர்? முதலமைச்சர் சத்தாத்தா அங்கே இல்லைன்னா கிண்டி, கிண்டி இடத்துல அண்ணா, அது கிண்டி எனக்கு கவர்னர் மாளிகை பக்கத்தில் தான் அடக்கம் பண்ண அனுமதிக்க முடியும்னு சொல்லி இடத்த மாற்றி ஒதுக்கினியே, இன்னைக்கு பச்சை தமிழ்னு சொல்லி ஏமாத்துறியா? பெருந்தலைவரை பற்றி பேசுகிற யோக்கியதை திமுகவுக்கு கிடையாது. பெருந்தலைவருடைய பெருமையை பற்றி பேசக்கூடிய யோக்கியதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக, அம்மா வளர்த்த கட்சி அதிமுக, எடப்பாடி ஓபிஎஸ் வளர்த்து கொண்டிருக்கிற கட்சி அதிமுகவுக்கு தான் பெருந்தலைவரை பற்றி பேசக்கூடிய யோக்கியதை எங்களுக்கு தான் இருக்குது. பெருந்தலைவருடைய தொண்டுகளை செய்யக்கூடிய கட்சி அதிமுக. பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறோம், சாலைகள் அமைக்கிறோம், நீர்த்தேக்கல் அமைக்கிறோம், குடி பராமரிப்பு பராமரிப்பு பணிகள் செய்கிறோம். இத்தனை பணிகளையும் பெருந்தலைவர் காமராஜர் கனவு கொண்டார். அதை நனவாக்குகின்ற முதலமைச்சராக, எளிமையான முதலமைச்சராக, ஒரு பச்சை தமிழன் முதலமைச்சராக எடப்பாடியை வழங்குகிறார். எடப்பாடியை பற்றி கேள்வி கேட்டு பதில் சொல்லு சொல்லக்கூடிய யோக்கியதை ஆ ராசா கிடையாது, ஸ்டாலின் கிடையாது. சர்க்காரியா கமிஷனும் வந்து நீதிமன்றம் சொல்லியும் உங்களை விடுதலை பண்ணிட்டேன்னு சொல்லி இதே வந்திருக்கு. திருப்பியும் குற்றச்சாட்டு வந்து நீங்க திருப்பி அதே மாதிரி வைக்கிறீங்க, இது எந்த எப்படி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தியுடைய காலில் பிடிச்சி இவங்க சொல்கிறாங்களே நக்கி பழிச்ச நக்கி பழிச்சவனு, நக்கி பழிச்ச கூட்டம் இது, நக்கி பழிச்ச கூட்டம் திமுக கூட்டம், அண்ணாதிமுக கிடையாது. வீர் கொண்ட வேங்கைகளுடைய கூட்டம் சிங்க கூட்டம் அண்ணாதிமுக, புழுதி கூட்டம் திமுக. சர்க்காரி கமிஷன் தப்பிக்கிறதுக்காக கருணாநிதி போட்ட நாடகம் என்ன? டெல்லிக்கு எத்தனை முறை காவடி எடுத்தார், இந்திரா காந்தி காலையில் எத்தனை முறை உழுதாரு, ஊர் மறந்து போச்சா? நீ சொத்து பட்டியலில் வெளியிட்டு பாருங்க, எங்க இருக்க சொத்து பட்டியல ஓபனா கொடுப்போம், உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசு முன்னாடி சமர்ப்பிப்போம். ஆர் ஆசை சொத்து என்ன? ஒரு டிவிஎஸ் மீட்டிங் கூட இருந்தா இல்லாத இருந்தவர் இன்னைக்கு வெளிநாட்டு காரில் போயிட்டு இருக்காரு, எப்படி போறாரு, எப்படி சம்பாதி பண்ணாரு இல்லையா? அவர் அவர் மனசாட்சியோட சொல்லி சொல்லுங்க, ஊழல் பெருச்சாலி ஆராஜா. சர்க்காரிய கமிஷனே பொய்னு சொல்றீங்களா? சர்க்காரி கமிஷன் வந்து இல்ல மறுக்கல அப்படின்னு சொல்லி, என்ன சர்க்காரி கமிஷன், சர்க்காரிய கமிஷன் வந்து இல்ல அதை வந்து இது சொல்லிடுச்சு சொல்றீங்களா? அவனுக்கு வந்து ஆதரவா செயல்பட்டு சொல்லி திமுக சர்க்காரிய கமிஷன் ஆதரவா, சர்க்காரி கமிஷன் வந்து திமுக கருணாநிதி குற்றம் பண்ணியிருக்காரு, விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணியவர் கருணாநிதி, திமுக ஆட்சின்னு சொல்லி எழுதியிருக்காரு, சர்க்காரிய உண்மையை சொல்லியிருக்காரு. சர்க்காரி கமிஷன் நான் கூட சொல்லியா? சர்க்காரி கமிஷன் உண்மையை சொல்லியிருக்கு. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சியார் அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆட்சி கலைச்சிருக்க, நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் போய் இந்திரா காந்தி காலில் விழுந்தார். நடவடிக்கைமா பாதி பாதி கொடுத்தார் அதுக்காக, 80 திமுக பாதி காங்கிரஸ் பாதி. ஏங்க உன்னை கேட்கறேங்க, கருணாநிதி இறந்துட்டார்,
ஸ்டாலினுக்கு ரோசம் மானம் வெக்கம் சூடு சுரணம் இருந்தால் ஆர்எஸ்எஸ்க்கு இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் காங்கிரஸ் ஆட்சியில் தானே உன்னை மத்திய பிரதேசத்தில் கைது பண்ணாங்க, உன்னை செயலுக்கு அனுப்பினாங்க. காங்கிரஸ் நீ கூட்டணி கட்சியில் இருக்கும் போதே உன்னுடைய ஆதரவில் இருக்கும் போதே உன் வீட்டில் வந்து கோவால ஒருத்தர் சோதனை போட்டாங்க, மாடியில் சோதனை போட்டாங்க, சிபி விசாரிச்சில் திரும்ப அந்த கட்சியோட எவனால் கூட்டு சேர்வானா? நீ கேட்கணுமா இல்லையா? ஏ ஸ்டாலின் உனக்கு அறிவிக்கா இல்லையா? நம்ம சேரலாம் அந்த கட்சியோட, நம்மளை கேவலப்படுத்தின கட்சி காங்கிரஸ், நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. என்னைய உங்கள் அம்மாவே அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, உங்கள் அப்பாவை மிரட்டினாங்க, திமுகவை அழிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நீ வெளியே இருக்கணுமா இல்லையா? நீ கலவாணிப்பாளர் இருக்கும் போது தானே பழைய சேர்ந்துக்கிட்டு இருக்க. இதுலேருந்து தெரிய வேண்டாமா காங்கிரஸ் திமுக கலவாணிப்பை கட்சியை? காங்கிரஸ் கட்சி செஞ்ச தப்பு காங்கிரஸ்காரன் பண்ணி தப்புனா நீ இப்போ கூட்டணி விட்டு வெளியே இருக்கணுமா இல்லையா? நீ அங்கே அடமானம் வச்சு போடு திமுகவை, நாங்கள் பிஜேபி அடமானம் வச்சிட்டோமா? நாங்கள் எந்த பிஜேபிக்கு பிஜேபி கொடுக்குற நல்ல காரியங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கரத்தை உயர்த்தி ஆதரவு கொடுக்குறோம். தவறான காரியமாக இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிறதாக இருந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இந்த நிலையிலே எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியாரும் எங்களுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸும் உறுதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உள்ள முதல்வர் வந்து படிப்படியாக வளர்ந்தவர் இல்லை, ஊர்ந்து ஊர்ந்து தான் வளர்ந்துருக்கிறாருன்னு சொல்லி அதை உதயநிதி ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஏங்க அதெல்லாம் ஒரு ஆளா ஸ்டாலின்? அவன் ஒரு ஆளாக அவன் என்ன என்ன ஆளுங்கிறீங்க? நீங்க என்ன ஆள்? எப்படி நாட்டில் கேஎன் நேரு போய் பிறந்த நாளைக்கு போய் வாழ்த்து வாங்குறாரு, இங்கே கே கே சார் போய் வாழ்த்து வாங்குறாரு, தங்கந்தானு போய் வாழ்த்து வாங்குறாரு, உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா தனித்தமிழ்நாடு வர்றதுக்காக தமிழ்நாடு பேர் வர்றதுக்காக சங்கரில் நடந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்தாரா சொல்லுங்க? கலைஞருடைய பேரனுக்காக ஸ்டாலின் வாங்கினதுக்காக முன்னாடி ஓடி நிப்பாட்டுறாங்க. அப்படி நான் வரலையே, அப்படி எடப்பாடி வரலையே, அப்படி ஓபிஎஸ் வரலையே, எங்கள் அப்படி யாருமே வரலையே. எடப்பாடி படிப்படியாக தான் முன்னேறினார். கிளைக்கழக செயலர், சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலர், எடப்பாடி ஒன்றிய கழக செயலர், சேலம் மாவட்ட கழக செயலர், மாநில பொருளாளர், மாநில பொறுப்பில் இருந்தார், அமைச்சராக இருந்தார், முதலமைச்சராக வந்திருக்காரு, படிப்படியாக உயர்ந்திருக்காரு. உன்ன மாதிரி தகப்ப பேர் நீ திமுகவை அபகரிச்ச கூட்டம் இருந்தது கருணாநிதி குடும்பம் தான். அண்ணாவளத்த திமுக, அண்ணாவளத்த மிகப்பெரிய கட்சி திமுக, பாமர மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை உண்டாக்கிய கட்சி திமுகவை அல்ட்ரஸ்டரை ஆக்கி நாசமாக்கி புரட்சித்தலை எம்ஜிஆர் புனிதனை தூக்கி எறிந்து விட்டு நல்லவர்களெல்லாம் வெளியேற்றி விட்டு கெட்டவர்களை வைத்துக் கொண்டு கூடாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொடுங்கோல் தன்மையாக ஆட்சி நடத்த காரணத்தினால் தூக்கி எறியப்பட்ட கட்சி திமுக. பழையபடி நல்லவன் போல் வேஷம் போட்டு ஸ்டாலின் நடிக்கிறாரு. திமுக ஆட்சியை யாரும் மறக்கலை. இப்போ படிக்கிற பையன் வரலாறு படிச்சுட்டு தான் இருக்கான், இப்போ பிறக்கிற பையன் வரலாறு படிச்சுட்டு தான் வரான். எல்லாருக்கும் வரலாறு தெரியும். திமுக ஆட்சி என்ன நடந்துச்சு, கலைஞர் காலத்தில் என்ன நடந்துச்சு, 67 அண்ணாவும் மறைவுக்கு பின்னாடி எப்படி கலைஞர் வந்து முதலமைச்சராக வந்தார், எல்லா விஷயமும் இப்போ இருக்கிற 10 கிளாஸ் படிக்கிற பையன் சொல்கிறான், 5 கிளாஸ் படிக்கிற பையன் சொல்கிறான், ஆரம்ப படிக்கிறவன் சொல்கிறான், அந்தளவுக்கு விஷயம் தெரியுது. அதனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி கனவு வாங்குறார் ஸ்டாலினும் ராசாவும். அந்த கனவு ஒரு காலம் நிறைவேறாது. ஸ்டாலின் முதலமைச்சராக கூட தகுதியும் கிடையாது, வாய்ப்பு கிடையாது, வசதியும் கிடையாது, வரவும் முடியாது. தமிழக மக்கள் வந்து அதாவது அதிமுக முதல்வர் அம்மா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு முதல்வரை தேர்ந்தெடுக்க வைக்கல. ஆனால் வந்து இப்போ தற்போது வந்து முதல்வர் பழனிசாமி வந்து இந்த அரியணையில் ஏறிக்கிட்டு இந்த மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு அம்மா முழுக்க முழுக்க வந்து அம்மான்ற ஒருவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் நாங்கள் வந்து. முதல்வர் வந்து இப்போ தற்போது வந்து இடைக்காலம் வந்த முதல்வர் தான் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இல்லை. திமுக வந்து எல்லா கட்சியிலையும் யார் சொன்னார்? எல்லா கட்சியிலையுமே திமுக ஸ்டாலின் சொல்கிறாரா? மறுப்பும் கிடையாது, பொய்யும் கிடையாது, உண்மை. அம்மா மறைவுக்கு முன்பு முதலமைச்சராக ஏகோபித்த சட்டமன்ற உறுப்பினர்களால் 2 முறை நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்ற ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார். யாரும் மறுக்க முடியல. சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இல்லாமல் அவர் வரல. மீண்டும் பொதுமக்கள் மத்தியில் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் என்று சொல்லி எங்க விக்கிரவாண்டியும் நாங்கநாடியிலையும் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் என்ன ஓட்டு கேட்டோம்? எடப்பாடியார் ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுங்கள், எடப்பாடியார் ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கள், வழங்குங்கள் சொல்லி தான் ஓட்டு கேட்டோம். ரெண்டுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? 2 தேர்தலையும் 40,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வரலாற்றை உருவாக்கிய தலைவர் எடப்பாடியார், கட்சி அதிமுக. ஆக அதிமுக இன்றைக்கு எடப்பாடி ஆளுகிறான் சொன்னால் மக்களுடைய ஆதரவோடு தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். மக்களுக்கான மக்களுடைய வாக்குக்கு ஓட்டுக்களை வாக்குகளை பெற்றுதான் முதலமைச்சராக இருக்கிறார். இது ஆரம்பத்தில் அவர் வந்த நேரத்தில் பேசப்பட்ட வார்த்தை. 6 மாதத்துக்குள் அவர் வந்து முதலமைச்சராக 6 மாதத்துக்கு பின்பு நிலைமையே மாறியது. இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் எடப்பாடியார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க ரோட்டில்
கல்யாண தம்பதியில் வராங்க, வண்டி விட்டு இறங்கி திருமண தம்பதியில் வாழ்த்துறாரு. இப்படி ஒரு எளிமையான முதலமைச்சரா பெருந்தலைவர் காமராஜர் பின்பு ஒரு பச்சை தமிழ் எளிமையான முதலமைச்சரை நாங்கள் பார்க்கிறோம் சொல்கிறார்கள். 7.5% உள் ஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரிக்கு, அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளவு திட்டம், எவ்வளவு திட்டம். நீட் தேர்வில் வந்து இனிமேல் இல்லாத மக்கள் படிக்கவே முடியாது. வசதி படித்தவன் இங்கிலீஷ் மீடியம் படித்தவன் தான் காலேஜுக்கு போக முடியும், மருத்துவர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும் நினச்ச கனவுன்றது கனவுலாம் தகர்த்தெரிஞ்சு அதெல்லாம் பொய்யாக்கி ஏழை மக்களும் டாக்டர் ஆக முடியும், பல் டாக்டர் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிக்க முடியும் என்ற நிலைமையை உருவாக்கிய முதலமைச்சர் தலைவர் எடப்பாடியார் உண்டா இல்லையா? என்ன இந்த எடப்பாடியோட ஆட்சியுடைய பிற திமுக இப்படி இருந்துச்சு, இப்படி இறங்கிட்டு தவக்கலை ஆயிடுச்சு. அண்ணாதிமுக அம்மாவுடைய மறைவு குடும்பம் இப்படி இருந்துச்சு, அப்படியே ஏறி 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 இப்போ வந்து வந்து குதிரை மாதிரி நிற்குது, ஜல்லிக்கட்டு காலை மாதிரி நிற்குது அண்ணாதிமுக, மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு திமுக. நிச்சயம் இந்த தேர்தல களத்திலே நிற்க முடியாத அளவுக்கு தகுதி இழக்கின்ற கட்சியாகத்தான் திமுக ஸ்டாலின் தலைமை இருக்கிற திமுக உருவாகும். பாஜக என்னங்க பாஜக அமெரிக்கால இருக்கு? பாஜக என்ன அமெரிக்கால இருக்கா? இல்லன்னா கலிபோர்னியால அமெரிக்கா, அமெரிக்கா கலிபோர்னியால இருக்கிற ஒரு சங்கமா அதிமுக? இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த அதிகமான மக்களோட ஆதரவை பெற்று பிரதமராக பிஜேபி ஆளுது, பிரதமராக மோடி இருக்காருங்க. அந்த கட்சியை போயிட்டு நீங்கள் எதை எடுத்தாலும் போயிட்டு பாஜக அழுத்தம் கொடுத்து என்ன பார்த்தேன் ரஜினிகாந்துக்கு நான் அவருக்கு நான் அவருக்கு அவராக சுயமாக சிந்திக்க மாட்டேறா, அதெல்லாம் அவர் அவராக சுயமாக சிந்தித்து தான் முடிவெடுத்திருக்காரு. அதனால் அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி தான் அதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்குன்னு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் எப்படி தான் சரி தான் நாங்கள் மொத்தமாக சேர்ந்து கும்மி அடிக்க போகிறது திமுக தான் என்ன தப்பு இருக்கு? பிஜேபிக்காரர் உடனே மாறி விட்டார், உங்களுக்கு என்ன இந்த கஷ்டம்? இது ஸ்டாலின் முரசூலில் தான் ரொம்ப எழுதுறாங்க, முரசூலில் தான் கட்சி மாறி வந்து விட்டார். இது பிஜேபி இயக்கிறதா, பிஜேபி பின்னணி இருக்கிறதா? பின்னணி இருந்தாலும் உங்களுக்கு முன்னணி இருந்தாலும் வேலையை பார்த்து போகிறோம், நீ எங்கள் வேலையும் நாங்கள் பாட்டு போக மாட்டோம். மொத்தத்தில் வந்து இந்த தேர்தலில் திமுகவை நாங்கள் கும்மி அடிக்க போகிறோம். கூட்டம் காலம் கழிந்தும் என்ன இருக்கு எங்க முதலமைச்சரை பத்தி பேசுறாங்க, எடப்பாடி எங்க அம்மாவை பத்தி பேசுறாங்க, இவருக்கு என்ன மான மரியாதை இருக்கு? இப்படித்தான் கேட்போம் திமுக, இதோட கேவலமா பேசுவோம். அயோக்கியமான கட்சி திமுக, அந்த கட்சியை பேசுறது தப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கப்பட்ட கட்சி, ஒதுக்கப்பட்ட கட்சி, ஊழல் கட்சி திமுக. அந்த கட்சியை ஒழிக்கிறது எங்க முதல் வேலை. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மீது வந்து கட்டுக்கதையை வந்து விட்டுக்கிறேன், அவர் மீது நடவடிக்கை எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கமலஹாசன் ஒரு சும்மா ஒரு சூரப்பா சூரப்பா அவர் யாரப்பா அவர் ஏன்பா இப்ப எழுக்கிறீங்க? இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை? அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? ஒண்ணு கிடையாது, தப்பு பண்ணிருக்காரு, விசாரணை வச்சிருக்காங்க, விசாரணை நடக்குது, அது முடிவு பண்ணிக்கிறாங்க. சூரப்பா பிரச்சனையா கவர்மெண்ட் பாத்துக்கிறோம், கவர்னர் பாத்துக்கிறாரு, சட்டம் பாத்துக்கிறோம், அது நம்ம பேச வேண்டியதே கிடையாது.
யார் யார வந்து நல்ல 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 கேள்விகள் அருமையாக நறுக்க கேள்வி. சசிகலா விடுதலை போற இதே தான் நீடிக்குமா அண்ணாதிமுகலா இது மாற்றம் இருக்கும் இல்ல அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். அதாவது கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு சசிகலா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு தினகரன் வந்து தலைவரா வந்தா கூட ஆச்சரியப்படுறதுலன்னு சொல்றாரு. தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரா வந்தா கூட ஆச்சரிய முடியாது. ஏங்க பேசுறீங்க இப்ப கட்சியில வந்து இப்ப இருக்கு நடைமுறை என்ன இந்த நடைமுறையில எதுவும் பிரச்சனை இருக்கா கிடையாது. பிற இருக்கு நீங்க புதுசு புது கதையெல்லாம் கொண்டுறாங்க. அதிமுக ஆட்சி மேல மக்களுக்கு எந்த அழுத்தம் இருக்குங்க நீங்க அதிமுக ஆட்சியில ஏதாவது குறை இருக்கா கேளுங்க. முதலமைச்சர் முந்தானத்து முதல்ல வராரு நைட் 12 மணிக்கு எங்க 6 மணிக்கு சேலத்தை விட்டு கிளம்புறாங்க சொல்றாங்க நேரம் கண்டதை சொல்றேங்க. 6 மணிக்கு சேலத்தை விட்டு கிளம்புறாங்க போய் சுத்தி நாமக்கல் கரூர் அங்க இங்கன்னு சுத்தி ஈரோடு சுத்தி முடிச்சு 12:30 மணிக்கு வந்து டிவிஎஸ் கஸ்டர்ஸ் வராங்க. 1 மணி நேரம் எங்களோட சேர்ந்து பேசுறாருங்க பக்கத்து மாவட்ட அமைச்சரோட அதுக்கப்புறம் போல் எதிரோட பேசுறாங்க அதுக்கப்புறம் ஆயுத்தரோட பேசுறாங்க 2:30 மணிக்கு படுக்கிறாருங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறாருங்க 6 மணிக்கு கட்சிக்காரனை பாக்குறாரு பொதுமக்களை பாக்குறாரு அரசு அரசு ஊழியர்களை பார்த்து பேசுறாரு கலெக்டரை பார்த்து பேசுறாரு 9 மணிக்கு பழனி வந்து மதுரையில குடிநீர் திட்டத்தை தொடங்கிக்கிறாருங்க 10:30 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு சிவகங்கி போறாருங்க. ஏங்க எவ்வளவு டைட்டான இதுங்க அவருக்கு மக்கள் பணியில் எவ்வளவு ஆர்வமா இருக்காரு கொரோனாக்கு பயந்துகிட்டு 12:30 மணிக்கு ஸ்டாலின் வெளியே வர சொல்லுங்க நம்ம உட்காந்துக்கிறேன் 12:30 மணிக்கு வெளியூர் வர நைட்டு 12:30 மணிக்கு வராருங்க அவரு முதலமைச்சர் வராருங்க இந்த கொரோனா காலத்துல 12:30 மணிக்கு வராது உண்மை உங்க பத்திரிகையாளர் இருந்தாங்க அப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்காருங்க தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தன் உடலை பற்றி கவலைப்படாமல் நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சரை நீண்ட நாட்களுக்கு பின்பாக தமிழ்நாடு கண்டிருக்கிறது. இதை கெடுப்பதற்கு திமுக மிகப்பெரிய சதி நடக்கிறது மிகப்பெரிய வஞ்சகமான சதி நடக்கிறது. திட்டமிட்டு மாவட்டத்தோறும் இடப்படுற புகழை கெடுப்பதற்காக அதிமுக புகழை கெடுப்பதற்காக சதி நடக்கிறது. இந்த சதியை முறியடித்து எடப்பாடு கரத்தை ஓங்கி பிடிக்கின்ற கூட்டமாக அதிமுக கூட்டம் இருக்கும். பார்வையிடுறதுக்காக சேலங்களை பார்த்து மத்திய குழு வந்திருக்கிறாங்க. ஆமா அந்த மத்திய குழுவோட வந்து பார்வையிடுறது வந்து ஒரு சம்பிரதாயமா இருந்துடக்கூடாது தமிழகத்துக்கு தேவையான நிதியில கேட்டுக்கொள்ளணும் சொல்லி இருக்கிறாங்க. சம்பிரதாயம் நிச்சயராது தமிழகத்துக்கு தேவையான நிதியை கேட்டு இல்ல வாதாடி அல்ல போராடி எடப்பாடியார் பெற்று தருவார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க ரெண்டு புயல் வந்துச்சு ரெண்டு புயல் வந்துச்சா இல்லையா ரெண்டு புயலும் விரட்டி வந்துச்சு எங்க இது தாங்க கடலூர் தாங்குமா மானாமரி இது ராமநாதபுரம் தாங்குமா பரமக்குடி தாங்குமா இங்க கன்னியாகுமரி தாங்குமானாங்க காற்றை மட்டும் விட்டு போட்டு அப்படியே யூட்டு நடிச்சு புயல் வெளியே உள்ள வச்சு வச்சா இல்லையாக நேரம் அடிச்சு புயல் வருது 130 கிலோமீட்டருக்கு உள்ள கடலுக்குள்ள அப்படி நிக்குதுண்ணா இங்க என்னடா நிக்குதுன்னா ரெண்டு நாளா நிக்குது எங்கேயும் போக மாட்டேங்குது அதுக்கப்புறம் அடிச்சு வெளியேறி வருது வேகமா வருது சென்னையை தாங்க போனாங்க மெரினா பீச்சுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காத்த மட்டும் விட்டு போட்டு சல்லு யூட்டன் சடார் அடிக்குது அடிச்சு நேரம் ஸ்லோடு போச்சு. இதுதான் ஆன்மீக அரசு இதுதான் ஆன்மீக அரசு இதுதான் ஆன்மீக ஆட்சி இதுதான் எடப்பாடி ஆட்சி இதுதான் எங்கள் ஆட்சி இதான் எங்கள் தாயுடைய ஆட்சி இதான் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி இதான் புரட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதே மாதிரி அது ரஜினி சொல்ற அற்புதம் அதிசயம் வந்து வெறும் பகல் கனவாய் தான் போயிடுச்சு பாலகிருஷ்ணன் சொல்றாரு. யாரு பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்க வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க கம்யூனிஸ்ட்காரங்க அவங்க ஒரு நிலைப்பாட்டில் பேசுவாங்க அதை பற்றி நான் பேசுவேன். எங்களுக்கு வந்து கலத்தில் நாங்கள் நிற்கிறது யார் கிட்டேன்னா ஒரு பக்கம் சிங்கம் எடப்பாடியார் நாங்கள் ஒரு பக்கம் அசிங்கம் எங்கள் ரெண்டு பேரை பற்றி மட்டும் பேசுங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களோட கருத்துக்கள் வந்து அவங்க மாதிரி கட்சி அந்த கட்சி இருக்கணும் அப்போ தான் எங்களை வந்து குத்தி காட்டுறதுக்கு எங்களை வந்து உசிப்புறதுக்கு ஒரு கட்சி வேணும்னா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கணும். அப்போ ரஜினி சொன்ன அதிசயமும் அற்புதம் நடக்கும் நினைக்கிறேன் நடந்து நடக்குதுல்ல இப்போ அதிசயம் அற்புதம் நடந்துதானே இருக்கு. இப்போ எடப்பாடியார் வந்து ஆட்சியில் எல்லாம் நடந்துதானே இருக்கு எல்லா திட்டம் நடந்துதானே இருக்கு எது நடக்கலன்னு சொல்லுங்க நீங்க 413 பிள்ளைகள் மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீட் தேர்வுனால தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கனவு போச்சு பாலா போச்சு டாக்டர் ஆக முடியாதுன்னு ஸ்டாலின் கத்துனாரு. இன்னைக்கு 413 பிள்ளைங்க மாணவர்களாக மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துட்டாங்களே இது அதிசயம் இல்லையா இது அற்புதம் இல்லையா? போன வருடம் 3 பேர் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற 3 பேர் இன்னைக்கு இந்த இடஒதுக்கீட்டில் 7 பிள்ளை சேர்ந்த இடஒதுக்கீட்டில் டாக்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து 413 பேர் டாக்டர் ஆகிட்டாங்களா இல்லையா? நம்ம வீட்டு பிள்ளைங்க தமிழிச்சுக்க தமிழ ஆயிட்டான இல்லையா? நீங்கள் சொன்னாங்க நீட் வந்துருச்சு திமுக அரசு விட்டுருப்போமா நீ தானே இருந்தலப்பா 10 வருஷம் 15 வருஷம் டெல்லி கவர்மெண்ட்ல இருந்தே என்ன வாங்கி கொடுத்த காவேரியில் துரோகம் முல்லை பெரியாரில் துரோகம் பாலாறுல துரோகம் காவேரி இது கச்சத்தீவில் துரோகம் எங்களை பூரா அரமான வச்சு போட்டு உன் குடும்பம் தான் நீ வாழ்ந்த இன்னைக்காக நல்ல நிலைமையில் இன்னைக்கு வந்து எடப்பாடி ஆட்சியில் இன்னைக்கு வந்து எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு
இதையும் கெடுப்பதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டம் போட்டுதான் இந்த ஆராசா மாதிரி போன பெயரை விட்டு பேச விடாரு. உன்னோட இங்கிலீஷ் பேசுறான், என்னடா பேசுறான் புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறாங்கன்னா காபி உண்டா டீ உண்டா கேக்குறாங்க. எதுக்கு இங்கிலீஷ் பேசுறீங்க? உன் பேச்சு பாமர மக்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல, நீ படிச்சிருக்க அப்படி வைக்கலு, அதுக்காக இங்கிலீஷ் பேசுறேன். உடம்புல பின்னாடி வட இந்தியா மூலையும் வேலை செய்தோம். வட இந்தியா மூலை தான் அப்பா நாசா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும். இனி என்ன நடந்து உன் வண்டவாளத்தை போற தண்டவாளத்தில் ஏற்றி அனுப்பி விட்டுருவோம். என்ன ராசாராணி கதையெல்லாம் எடுத்து விட்டுருவோம். இன்னையே வந்து எங்களுக்கு நோண்டு நினைச்சா எங்களை பத்தி பேசுறேன்னா அரசியல் இதே பேசி எடப்பாடி உரிமையில நீ ஓன்னு பேசுறேன்னா உன்னைய மட்டும் இல்லை உன் தலைவனை மட்டும் இல்லை திமுக இருக்கிற மூத்த தலைவர்கள் எவ்வளவு எங்களை பத்தி எடப்பாடியை பத்தி பேசுறாங்க அத்தனை பேரையும் தண்டவாளத்தில் ஏற்றி அனுப்பி விட்டுருவேன் டெல்லிக்கு. பார்த்துக்கணும், பேச்சை சுருக்கணும், எங்களை மரியாதையை பேசணும். முதலமைச்சரை முதலமைச்சர் சொல்லி வேண்டுகோளை வைக்கிறோம், கோரிக்கையை வைக்கிறோம், ஆர்ப்பாட கூட பண்ணிக்கோ. சில்லறத்தனமா பேசுறேன். எங்க அம்மாவை பொறுத்த அம்மாவை வந்து என்னன்னே எங்க அம்மாவை நினைவடத்தை பத்தி கேவலமா பேசுற ஆராசா. புரட்சி அம்மா என்ற தெய்வம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஆலயங்கள் தோறும் இன்னைக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. புறத்தில் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு, அம்மா அன்னதானம் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, மிக்சி கொண்டுதாங்க, ஃபேன் கொண்டுதாங்க, எல்லாமே ஏழை மக்களுக்கான திட்டங்களை தீட்டிய தலைவி புரட்சித்தில அம்மா எங்க, உன் வீட்டுக்கு ஏசி மாட்டின உன் தலைவர் ஸ்டாலின் எங்க, ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்க ஸ்டாலின் சொல்லுங்க, நீங்க என்ன திட்டம் கொடுத்தாரு சொல்லுங்க, உடனே சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆர் சத்துணவு கொண்டுதாரு, எல்லா பிள்ளைகளும் புறந்தலன் காமராஜர் கொடுத்த மதிய திட்டத்தை விரிவாக்கி விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக கொண்டு எல்லோருக்கும் சோறு போட்டாரு, எல்லோரையும் படிக்க வச்சாரு, பள்ளிக்கூடம் கட்டினாரு. புறத்தில் அம்மா அவர்கள் பள்ளிக்கூடங்களை பூரா நடு உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியெல்லாம் காலேஜ் கல்லூரி இப்படி புதுசு புதுசாக ஆக்கி புதிய புதிய கல்லூரியில் கொடுத்தாங்க. எடப்பாடி ஆட்சியில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் அதிசயம் இல்லையா, அற்புதம் இல்லையா? 11 மெடிக்கல் காலேஜுக்கு ஒரே வருஷத்துலங்க. நம்ம விருந்தில் இருந்து நிற்குதுங்க, ஓங்கி உயர்ந்து கட்டிக்கிட்டு இருக்கு. வேலை முடிய போகுது, ஜனவரியில் முடிய போகுது வேலை. திறந்து வைக்க போகிறாங்க எடப்பாடி, வர போகிறாங்க. எடப்பாடியார் வந்தாரோ சும்மா வரமாட்டார். விருந்தருக்கு வந்தாருன்னா கை நிறைய ரூபாயை கொண்டது மாதிரி திட்டங்களோடு வராது. வெறுமையோடு வரமாட்டார், வெறுமையோடு போகவே மாட்டார். கொடுத்துட்டு தான் போகிறாரு. சிவகைக்கு வந்த திட்டத்தை கொடுத்துட்டு தான் போகிறாரு. அவருடைய முதலமைச்சர் எடப்பாடி திட்டங்கள் கனவுகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும், தமிழன் தலைவர் நடக்க வேண்டும் என்று உழைத்துக் கொடுக்கிற தலைவனை கீழ்த்தனமாக பேசினார் ஸ்டாலினோ ஆராசா பேசினால் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொள்கிறேன். இல்லை, ஸ்டாலின் பாவ மன்னிப்பு கேட்கணும் முதல்வர் அப்படிங்கிறார். இந்த சட்டங்களுக்கு வந்து எதிர்ப்பு விவசாயம் யார் பாவ மன்னிப்பு முதல்வர் கேட்கணுமா? யார் ஸ்டாலின் வந்து அது குடும்பம் இருக்க இந்த தமிழ்நாட்டு மக்கள் இத்திற்கு துரோகத்துக்கு முத ஸ்டாலின் தமிழனாங்க. ஸ்டாலின் கைபர் போக கடவாய் வழியே தப்பி வந்தவர். அவர் வந்து தமிழனே கிடையாது. பச்சைத்தமிழ நாங்கள் தான், எடப்பாடியார் பச்சைத்தமிழ, ஓபிஎஸ் பச்சைத்தமிழ, நாங்கள் பச்சைத்தமிழ. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ செஞ்சிருக்க துரோகத்துக்கு ஏங்க இவங்களை பத்தி ஏங்க பேசுறீங்க? காவேரி பிரச்சனை வந்து காவேரி பிரச்சனை நாசமாக்கி தடுத்து கெடுத்து பாலாக்கி 10 வருஷம் 5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய மந்திரியா இருந்தவங்க ஒரு நடவடிக்கை அம்மா தாங்க வழக்கு போட்டு அரசியல் வெளியிட வச்சாங்க. அம்மா தாங்க பேசுனாங்க, தண்ணி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி பேசி கோர்ட்ல இது பண்ணி அரசியல் வெளியிட வச்சாங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுத்து உழைத்த கட்சி அதிமுக. புரட்சித்துறை அம்மா எடப்பாடியார் பாவமன்னிப்பு யார் கேட்குறது? தமிழ்நாட்டு மக்களுக்குனால பால்படுத்திய திமுக தம் பகிரங்கமாக தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். வேளாண் சட்டத்துக்கு எதிராக வந்து போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவாக வெளிநாட்டில் இருக்க இப்போ அமெரிக்கா எம்பிஸ் முதற்கொண்டு இப்போ வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார். அது சம்மந்தமாக வந்து முதலமைச்சர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாரு, மத்திய அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக வேளாண் மக்களுக்கு விரோதமாக எடப்பாடி அரசு ஒரு காலம் போகாது. வேளாண் டெல்டா மாவட்ட மக்களுக்கு பாதிப்பு சொன்ன உடனே வேளாண் பாதுகாப்பு சட்டம் பாதுகாப்பு மண்டலம் அறிவிச்சது யாரு? வேளாண் சார்ந்த தொழிலை தவிர மற்ற எந்த தொழிலும் அங்கே வைக்கக்கூடாது. மிகப்பெரிய ஃபேக்டரியை போட்டு தண்ணியை உறிஞ்சிருந்து இந்த சோழியெல்லாம் கிடைக்க இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க விவசாய சார்ந்த தொழில் தான் பண்ணணும்னு சொல்லி வேளாண் பகுதியை டெல்டா மாவட்டத்தை பாதுகாத்த முதலமைச்சர் எடப்பாடியார். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களா? ஸ்டாலின் கொண்டு வந்தாரா? இல்லை ஸ்டாலின் கோரிக்கை வச்சாரா? 7% இடஒதுக்கீட்டுக்கு கோரிக்கை வச்சாரா? பேசுனாங்களா? அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசுறது யாரு? எடப்பாடியார் தான். நல்ல நல்ல தீர்மானங்கள்லாம் முன்மொழிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து முன்மொழிஞ்சு தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான். அதுல குறை இருக்கா குறை இருக்கா அப்படின்னு நீதிமன்ற தண்டனை பெறல. ஏழுதா வந்து சொத்து குவிப்பு நீதிமன்ற தண்டனை பெறல.
பேச முடியல மேல் முறையீட்டுல இருக்கு. ஜனவரி மாசம். ஆமா ஜனவரி மாதம் உள்ள வருவாரு. டெல்லியில் போராட்டம் நடத்தி வர்ற டெல்லியில் போராட்டம் நடத்தி வர்ற விவசாயி ஆத்தா இல்ல சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு எங்களுக்கு ஆத்தா தாங்க எங்க புரட்சி அம்மா வந்து எங்களுக்கு ஆத்தா தான் கிராமத்துக்காரங்க எங்களுக்கு ஆத்தா தான் கூடும் எங்க ஆத்தா தான் கூடும் டெல்லியில் போராட்டம் நடத்தி வர விவசாயிகளுக்கு ஆதரவா மத்திய அரசு முடிவு எடுக்கணும்னு மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் அழுத்தம் கொடுப்பாரா நான் இப்பதான் சொன்னேன் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அற்ற எந்த திட்டத்தையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதில் குறைகள் இருந்தால் குறைகளை சரி செய்ய சொல்லி அழுத்தம் கொடுப்பார் குறைகள் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு விளக்கம் கொடுப்பார் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க மத்திய அரசுக்கு பல்வேறு கட்டங்களில் வந்து தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக அழுத்தம் கொடுத்துருக்கார் எடப்பாடியார் உரிமைகளை கேட்டு பெற்றிருக்கிறார் போராடி பெற்றிருக்கிறார் வாதாடி பெற்றிருக்கிறார் ஆகவே மத்திய அரசு மாநில அரசு என்ற உறவு முறை எங்களுக்குள் இருக்கிறது தேர்தல் கூட்டணி என்பது வேறு அரசு நிலைப்பாடு என்பது வேறு அதில் எடப்பாடியார் தெளிவாக இருக்கிறார் சரிதானா ஓகே நன்றி சார்